இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சார் நான் வெளியில் வியாபாரத்துக்காக போகிறேன், ஒரு கடை வச்சுட்டுருக்கேன், ஒரு ஃப்ரூட் ஸ்டால் வச்சுட்டுருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கேன், ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுட்டுருக்கேன், துணிக்கடை வச்சுட்டுருக்கேன் சார், எனக்கு வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் சார். இந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இல்லை, நான் போகிற காரியம், நான் சம்பளத்துக்கு தான் வேலை இருக்கேன், நான் கமிஷனுக்கு தான் இருக்கேன், எனக்கு பணவரவுகள் நிறையா தேடி வரணும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காயின்ஸ், அதாவது நீங்கள் தினம் உபயோகிக்கக்கூடிய காயின்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காயின்ஸில் ஜலத்தை விட்டு அதை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் துளசியை மேலே வச்சுட்டு ஒரு குங்குமத்தை வச்சு அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு வரலட்சுமியே நமக, வரலட்சுமியே நமக, வரலட்சுமியே நமக, வரலட்சுமியே நமகங்கிற பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கோங்க. 11 முறை அந்த நாமத்தை சொல்லி மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி, லக்ஷ்மி தேவி உன்னுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், செல்வ செழிப்போட நான் திரும்பணும், எத்தனையோ தடைகள், இந்த பணவரவு வந்ததுன்னா என் குடும்பம் நன்னா வரும், இந்த பணவரவு வந்ததுன்னா நான் இன்னும் தொழிலில் வெற்றி பெறுவேன், இந்த பணவரவு வந்ததுன்னா முழுமையாக நல்ல காரியங்கள், இந்த உலகத்துக்கு தான தர்ம நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை மனசார வேண்டிக்கோங்க. உண்மையாக மனசில் சிரமம் இருந்தவாளுக்கு நிச்சயம் அந்த மாற்றம் வரும், ஏன்னா உண்மையான பக்திக்கு என்றைக்குமே நல்ல பலன்கள் உண்டு, இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அந்த வேண்டின்னு அந்த காயினோட எடுத்து நம்மளுடைய பாக்கெட்லேயோ இல்லைன்னா ஒரு துணியிலையோ, ஏன்னா நெய் தொட்டிருக்கங்காட்டி ஜோப்பில் ஆடும், அதனால் ஒரு பேப்பர்லேயோ மடித்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அந்த காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அனுகிரகம், நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாலோ அந்தந்த இடத்துலலாம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஒன்று, ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் அந்த காயினை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினை ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சுக்கோங்க, அந்த உண்டியலில் அந்த காயினை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், திருப்பி அடுத்த நாள் ஒரு காயின் இப்படியே சேர்த்து சேர்த்து கடைசியில் அந்த உண்டியல் நிறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், அந்த உண்டியலை உடைச்சி நிறையா காசு வந்துடுச்சுன்னா சுவாமிக்கு ஒரு மாலையாக சாத்து வாங்கி போட்டுடலாம். இல்லைன்னா ஏதேனும் கோயிலுக்கு தேவையான விஷயங்கள், அந்த காசை வச்சு கோயிலுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம். இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். வர தீபாவளி அன்னைக்கு, அதாவது லக்ஷ்மி பூஜை எல்லோரும் பண்ணுவாங்க, அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு உண்டான சில ரகசியமான விஷயங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத இனி வரக்கூடிய எபிசோடில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறையா லைஃப்பில் வந்து இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்து எந்திரிச்சு நடக்கிற மாதிரி நிறையா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தாகணும் சார், இத்தனை நாள் எனக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்து இனிமேல் நான் வந்து ஜெயிக்கணும், ஒரு ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த வழிபாடெல்லாம் ஒரு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் நிறையா பேருக்கு உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். உண்மையாக யாருக்கு உதவி தேவைப்படுமோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு நான் கொடுத்து அது பயனில்லாத இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற விட, சில பேர் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் உங்கள்கிட்ட கேட்குறா, சில உண்மையான நபரும் கேட்பா, உண்மையாக ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுருப்பா, ரொம்ப வருத்தப்பட்டுருக்காவா, உணவு கூட இல்லாமல் அந்த முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யுங்க, அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயில் காரியங்களுக்கு எடுத்து பண்ணுங்கள், பக்தி பிரச்சாரம் பண்ணுங்கள். நம்மளுடைய பக்தியில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு எதுலேயுமே கிடையாது, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம், ஆனால் உண்மையான பக்திக்கு உண்மையான பலன் உண்டுங்கிறத அனுபவபூர்வமாக நான் நிறையா பேர்த்திட்ட பார்க்குறோம். ஏன்னா நமக்கு தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுங்கிற கதையெல்லாம் உண்மைதான். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, சாயந்தரம் ஆன்லைன் கிளாஸ் அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, இந்த குறிப்பிட்ட சீட்ஸ் தான் 7397394829, இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு லிங்க் வாங்கி கொள்ளுங்க. உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கலாமே. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ், வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.